கஷ்டராஜரிகம் பண்ணுகிறார். ஒலிவ மலைக்கு சேல் போல் வாழ்க்கை ஊழியர்களில் திருவசனமாகிய ஞானப்பால் என்னும் இந்த வேத பாட வகுப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு 6:1 மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலம் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதே உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாய தேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரம்பரத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமனின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே, ஆமீன் என்பதே. மனுஷருடைய தப்பிடங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிடங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிடங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடு பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதற்கு இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா துளை தொட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடலுக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும்
சாலமுன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6ல மெயின் பாயிண்ட்ஸ் தான் இயேசுவுடைய சர்மன். ஒரு வசனமும் வந்துட்டு 10 நாளைக்கு பேசலாம் மினிமம். அதுக்கான இணைய வசனங்கள்லாம் எடுத்து 10 நாளைக்கு பேசலாம். அதனால் வில் டேக் தி மெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஸ் டுடே. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரேயர். பாருங்க, இஃப் யூ ப்ரே அப்படின்னு சொல்லலை, வென் யூ ப்ரே அப்படின்னு சொல்லல, நீங்கள் ஜபம் செய்யும் போது. ஸோ ஜபம்ன்றது வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜபம் பண்ணணும். இயேசு ஜபம் செய்தார், இயேசுவை போல நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய டார்கெட். ஸோ ஜபம் செய்யணும். அதிக வசனிப்பினால் இதை வந்துட்டு கிறிஸ்தவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜபம் பண்ணும்போது எனக்கு அதை தாரும் இதை தாரும் அது செய்யுங்க இது செய்யுங்க. அதிக வசனப்பினால் தங்களுடைய ஜபம் கேட்கப்படும் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெம்ப்ளேட் வந்துட்டு கிறிஸ்தவங்களாக எடுத்துக்கலாம் நம்ம. இருக்கும் இப்போ ஜபம் பண்ணுறது அப்படி ஜபம் பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏது அப்படி சொல்லலை, ஏது இதை எப்படி பண்ண சொல்லிருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டு தாழிட்டுக்கிட்டு செய்ய. அப்போ ஜப்பு கூட்ட நடத்தலாம், தப்பா தப்பு கிடையாது. அங்கே என்னத்தை பேசணும்னு கட்டட்ட வாங்கிக்கிட்டு வந்து பேசுறது. ஜப கூட்டத்துக்கு பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக போய் ஜப கூட்டத்தில் பங்கேற்கிறதுன்றதை வந்துட்டு பயிற்சிக்கார்த்தணும். யாருக்காக எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தரிடம் நாம் கேட்க வேண்டும். ஏன்னா ஜபத்துக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டெம்ப்ளேட் இருக்கு. ரொம்ப 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஜெபம் எப்படி இருக்கணுமா, ஆவியில நிரம்பி செய்யறது தான் ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டிக் கொள்றது தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொள்கிறார். அடுத்த பாயிண்ட், ஃபர்கிவ்னஸ். மனுஷர் தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நம்ம வந்துட்டு மனுஷர் தப்பிதங்களை மன்னிச்சால்தான் கர்த்தர் வந்து நம்மளுக்கு மன்னிக்கிறார். நமக்கு எதிராக மனிதர்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்மளை கர்த்தர் மன்னிக்கிறாரு. அதனால நம்ம தப்பு செய்யறோமா தினம், நிச்சயம் செய்யறோம். பெரிய தப்பு சின்ன தப்புன்னு இருக்கலாம். ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டு கிச்சன்ல போயிட்டு சக்கரையை அள்ளி வாயில போட்டுக்குது. அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கேட்கறாங்க, ஏய் சக்கரை சாப்பிட்டியா, இல்லையே அப்படிங்க. கையெல்லாம் சக்கரை ஒட்டியிருக்கும், வாயெல்லாம் உதட்டிலாம் சக்கரை இருக்கும், இல்லையே அப்படிங்கோ. அது சின்ன தப்பு. ஆனால் மனுஷ சுபாவம் பாவம் செய்யறது, செஞ்சு ஏமாத்துறது, அது பெரிய தப்பு. மேக்னிடியூட் ஆஃப் ராங் மே டிஃபர், பட் ஸ்டில் த லார்ட் ஃபர்கிவ்ஸ் யூ. ஏன்னா அவருடைய அப்பாவாக இருக்கிறாரு. அடுத்தது வந்துட்டு ஃபாஸ்டிங். அதுக்கும் வந்துட்டு இஃப் யூ ஃபாஸ்ட்னு சொல்லலை, வென் யூ ஃபாஸ்ட்னு சொல்கிறாரு. இங்கிலீஷில் பார்த்து பார்த்தீங்கன்னா வென் யூ ஃபாஸ்ட் அப்படின்னாரு. அவர்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஃபாஸ்டிங் பண்ணாங்க. அப்போ ஃபாஸ்டிங்கும் ப்ரேயரும் அண்ட் கிவிங்கும் வந்துட்டு ரகசியமாக இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட. இது ட்ரெஷர்ஸ். இது வந்துட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் யூ கெட் இன் டு த வேர்ல்டி லைஃப், படிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஈஸி. இது பண்ணுறது இன்னி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். இந்த ட்ரெஷர்ஸை வந்துட்டு இப்போ பரலோகத்தில் சேர்த்துருக்குறது. ஏன்னா உன்னுடைய ட்ரெஷர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் உன்னுடைய இறுதியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு சொல்கிறார். ப்ரெஷர்ஸ் வந்துட்டு பரலோகத்தில் சேர்த்து வைங்க அப்படின்றத வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அங்கே திருடர்கள் கண்ணுமிடுவதும் இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது கண்களின் இச்சை. கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை அப்படின்றது வந்து உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு யோவானுடைய முருகத்தில் படிக்கிறோம். கண்களின் இச்சையை பற்றி இயேசு என்ன சொல்கிறாரு
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற எவளும் தன் இதயத்தில் அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று. கண்களின் இச்சை அப்படிங்கறத வந்துட்டு எப்படி ஹவு டு ஓவர் கம் தி லஸ்ட் ஆஃப் ஐஸ். நான் ஃபாலோ பண்ண சில டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறேன், அது உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் கரெக்டுன்னு நான் சொல்லலை, அது சூட் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரும், வராம போகாது. ஏன்னா உலகத்துல வாழ்றீங்க இல்லையா, யூஆர் நாட் லிவிங் இன் அ வில்டர்னஸ். அந்த மொமெண்டில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கண்ணு மூடிட்டு கரெக்டாகவே இந்த கண்கள், உம்முடைய கண்கள், நீர் எதை பார்க்கணும்னு சுத்தமாக இருக்கிறீரோ அதை நீர் பாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவேன். என்னுடைய நோக்கமே வந்துட்டு டிஃப்ரெண்டாக மாறிடும். பிதாவானவர் என்னை எதை பார்க்க சொல்றாரோ அதை நான் பார்க்கணும். அப்போ ப்ரேயர், அந்த ப்ரேயர் பண்ணுற போது கர்த்தருடைய நோக்கமாக பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒருவனும் தேவனுக்கும் மனுஷ பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. இன்டெப்த் சப்ஜெக்ட் இது. இதில் வந்துட்டு நிறைய ஊழியக்காரங்க விழுந்து போகிறாங்க. அடுத்தது ப்ராவிடன்ஸ் ஆஃப் த லார்ட். அடுத்த பாயிண்ட் வந்து ப்ராவிடன்ஸ். இனத்தை உண்போம், இனத்தை குடிப்போம், இனத்தை உடுத்துவோம் என்று இந்த உலக பொருளுக்காக கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்களுடைய பிதா அறிந்திருக்கிறார். த நெக்ஸ்ட் வேர்ஸ் இஸ் ஹேஸ் டு பி, அதாவது பொன்னால பொறிக்கணும். அடுத்து வர்றது மத்தையும் 6:33 படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் ஒன்னு சொல்லுவாங்க, இதே உலக போலக பிரகாரமான ஆசீர்வாதம் அப்படிமாங்க. எனக்கு அத்திரமா வெளிப்படுத்தினாரு. மற்றையோ 5:6 இது வரைக்கும் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அதுலேருந்து ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம், அதில் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் வேணாமா, கூட கொடுக்குறாரு பரலோக ராஜ்யத்தை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆளுதல், உங்களுக்கு ஆளுதல் வேணாமா, வேணும், கூட கொடுக்குறாரு. சாந்த குடும்பங்கள் பாக்கியம், அவர்கள் பூமியை சொன்னது. உங்களுக்கு பூமியில வந்துட்டு ஒரு சொந்த நாளம் வேணாமா, கூட கொடுக்குறாரு. ஆனா அவர் சொல்ற ஒரே ஒரு இஃப் யூ அப்படின்றது என்னது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுனா தேடுங்கள், கண்டடைவீர்கள் இல்லையா. அந்த தேடுதலும் இந்த தேடுதலும் ஒண்ணுதானே. அங்கென்றும் இங்கென்றும் அங்கே வருகிறது, இங்கே வருகிறது என்று இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே அப்படிங்கிறாரு. இட் இஸ் இன் யூ. வில் யூ சர்ச் ஃபார் த கிங்டம் விச் இஸ் இன் யூ. நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கு முன்னாடியே அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. கேட்கறதுக்கு முன்னாடியே அறிந்திருக்கிறார். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறதுக்கு முன்னுமே உங்களுக்கு இன்னொரு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். 8:1 முன்னாடியே அவர் அறிந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு தேவைன்றதுக்காக ஜெபம் பண்ண போகாதீங்க. கர்த்தருக்கு தேவைன்றதுக்காக ஜெபம் பண்ண போ. எனக்கு இது தேவை அப்படின்னு ஜெபம் பண்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. You are programmed to listen than to speak. Why can't you listen to the word of God then? Why can't you listen to the voice of the Lord? Why can't you listen to what is his requirement? அவருடைய தேவை என்னன்றது நீங்க ஏன் கேட்க முடியல உங்களால? அந்த அவருடைய நீதி, அவருடைய ராஜ்யத்தை தேட முடியலன்னா என்ன, அவர் எவ்வளவு துக்கமா இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை உங்களால் நீங்க தேடல அப்படிங்கிற போது எவ்வளவு துக்கமா இருக்கிறாருன்னு யோசிப்பாங்க. மறைவா இருக்குது உங்களுக்குள்ள. கர்த்தரே ராஜான்னு அறிக்கை பண்ணுங்க, தினமும் அறிக்கை பண்ணுங்க. ஏசையா 6 பாருங்க. ஏசையா 6 வந்து ஏசையா பார்க்கிறான். பார்க்கிற போது சிங்காசனத்தின்மை கர்த்தரை தந்து அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவன தேவ ஆலயம் நிறைந்திருக்கிற போது என்ன சொல்றான், ஐயோ அதமானேன், சேனைகளின் தேவனாகிய ராஜாவியின் கண்கள் கண்டதே, அசுத்த உடலுள்ள மனுஷன் தான் அப்படிங்கிறான். அது வரைக்கும் உசியா எனும் உசியா எனும் மனுஷனை ராஜாவா பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு இருந்து கர்த்தரை ராஜாவாக, the Lord God is your king.
யெகோவா எனும் நாமம் உள்ள தேவனே உங்களுடைய ராஜாவாக இருக்கிறார். இயேசு ராஜாதி ராஜாவாக வரப்போகிற இயேசுவே உங்களுடைய ராஜாவாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியே உங்களை ஆளுகை செய்கிறார். இந்த நீதிகளையும் இந்த நீதியையும் ஒரு சிங்கிள் பாயிண்ட் இருக்கு, அவரவருக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கற்றுக் கொடுப்பார். எனக்கு இந்த நீதி என்னன்றது கற்ற சொல்லியிருக்காரு. என்னுடைய நீதி ஹியர் பிலீவ் ஒபே, கர்த்தருடைய வார்த்தையை கேளு, அதை விசுவாசி, அதை நீ அதற்கு கீழ்ப்படி, HBO அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கத்தர் கொடுத்துருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை, உங்களுக்குள்ளே இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள். தேடினா நீதியையும் தேடுங்க, அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீதியை தேடுங்கள், நீதியும் வந்துட்டு மறைவா இருக்கிறது. உங்களுடைய உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்குற நீதி என்ன தேடுங்கள், சர்ச் ஃபார் இட், அதுவும் மறைவா இருக்குது. உங்களுக்கான அழைப்பு என்ன, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது உங்களுடைய அழைப்பா, இல்லை தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அழைப்பா, இல்லை தேவனுக்காக எழும்பி நின்று கற்றுக்கின்ற ஒரு ஒரு அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது உங்களுக்கு அழைப்பா, அந்த அழைப்பை தேடுங்க. உங்களுடைய அழைப்பு என்னன்ற தெரிஞ்சுக்கணும். அந்த அழைப்பின்படி அந்த ராஜ்ய தேவனுடைய உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியை, மறைவாக இருக்கிற உங்களுடைய நீதியையும் தேடுங்கள். தேடுறபோது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6 we have covered. அப்படிங்களா படிச்சு பாருங்க. நீ உங்களுக்கு என்ன இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கறத அதுல இருந்து கர்த்தர் பேசுறாரா பாருங்க. பேசுறபோது உங்களுக்கு வந்துட்டு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உணருங்க. உணர்ந்துகிட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் mountofordeals.cll@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.